இந்த கேமை பற்றி வைக்கிற மெயின் கிரிட்டிசிசமே அதான். ஏன்னா ஒரு அன்ஃபேர் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குது. கேம் வந்து நல்லா எடுக்குது என் ஃபோனில், பட் ஆனால் நான் கொஞ்சம் பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், நல்லா எடுக்குது பட் ஒரு இது இல்லை. எப்படி சொல்ல, அது இல்லை. அது என்ன சத்தம் தெரிக்குது, தெரிந்தா வயலன்ஸ் வன்முறையை தூண்டுறாங்க. செத்துட்டா ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரீ ஃபயர் ரொம்ப ஃபேமஸான கேமு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் இது வரைக்கும் விளாட்னதே இல்லை. ஏன் விளாட்னது இல்லைன்னா முக்கியமான காரணம் வந்து, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கண்ணில் ஸ்கின்னுக்கெல்லாம் பவர் உண்டு, அப்போ நீங்கள் கம்பல்சரி ஸ்கின்னு வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேமோட டெமோக்ராஃபிக் இருக்கிறதுனால நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம காசு செலவு பண்ணுற இடத்துலலாம் இல்லை, கூழ் குடிக்கிற இடத்துல தான் இருக்கும், கொடுக்குற இடத்துலலாம் இல்லை நம்ம, ஓகேவா? அதனால் இந்த கேம் அவாய்ட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு ஃபேமஸாக பேசப்படுற ஒன்று, நம்ம எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதை இப்போ தான் உள்ளே வரேன். நீங்கள் உள்ளே வந்தோடனே நேம் கேட்குது, கேஷுவல் பிளேயர்னு கொடுத்துக்குறேன், ஓகேவா? அவ்வளோதான், நீங்கள் அதான் பார்க்குறீங்க, அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓய் என்னடா இவன் ஏதோ கொடுக்குறான், நான் ஒன்று கொடுத்தா இவன் வேறு ஏதோ கொடுக்குறான். ஐயோ கேஷுவல் 2020 கொடுத்துருவா? அப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம், 2020 வச்சு செஞ்சிச்சு. டேய் என்னடா 2434 இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுடா. நல்லா கார்த்திக் கேஷுவல் கேம் தான் நம்ம சேனல் பேர். அதனால் கே சி ஜி கேசிஜி நம்ம கார்த்திக் கேஷுவல் கேமர். இந்த மாதிரி அவனு வச்சுருக்க வாய்ப்பே இல்லை, மரியாதையை அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டேன். இது தேவையில்லாமல் எனக்கு கடுப்பே தவிர, நானே வீட்டில் இன்டர்நெட் வேலை செய்யலன்னு இதை வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொபைல் டேட் கேசிஜி 2020 மக்களே, யார் அவரு? அவர் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆறாம கேசிஜி, ஓகே. இதோ இந்த டைமண்ட்ன்றதை வச்சு தான் நம்ம ஸ்கின்னெலாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லின்னுவாங்க. காஸ்ட்லி இல்லை, கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருக்கும். இருந்தானா டே, நீ தாண்டா கேசிஜி சொக்கா நல்லா இருக்குது, ஃபுல் ஹேண்ட் வந்துருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இந்த ஸ்லீவ்லெஸ்ஸோட ஃபேன் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு காட்டுற அளவுக்கு பைசப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ ஸ்டார்ட்டுக்கு போக சொல்லி காட்டுதா, ஓகே. வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கேரக்டர், ஓ கேரக்டர், ஓ நுல்லான்னு ஒன்று இருக்குதா? நுல்லா, இவன் பேர் நுல்லா. நுல்லா கருப்பாக்குமா? கருப்பி, ஐயோ அதெல்லாம் இதெல்லாம் ரேசிஸ்ட் மக்களே, தயவு செஞ்சு நான் தவறுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் ஒரு இனவாதத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயல், தவறுதலாக வார்த்தை வந்து விட்டது, அதெல்லாம் நீங்க மன்னிக்கணும், ஓகேவா? நுல்லாவை எடுத்து விளையாடுவோமா? என்ன ரொம்ப எலும்பா இருக்காரு இல்லையே, துப்பாக்கியெல்லாம் தூக்கல. சரி ஓகே, நுல்லா வச்சுன்னு நம்ம உள்ள போவோம். நுல்லா தானே இவ பேர் கிடைச்சி, என்ன கிடைச்சி? நுல்லாவா? ஏதோ ஒண்ணு கொடுங்க பாத்துக்கலாம். நம்ம சொல்றது தான் பேர் நுல்லா. கேம்ல கிரிட்டிசிசம் என்ன பண்ணுவானுங்கன்னா, எதுவும் பொருந்துற மாதிரி இல்ல, ஏதோ நடுநடுல பால் போடுறாங்க, அதெல்லாம் என்னது, பப்ஜியில் அதெல்லாம் கிடையாது, அது ஒண்ணு சொல்லுவாங்க. இதான் லாபி ஏரியாவா? இப்பதான் மக்களை உள்ள வரேன், எதுவும் எனக்கு தெரியாது. சீரியஸா இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வரேன். கிராஃபிக்ஸ் ஒன்றும் அந்தளவு மட்டமாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கைரோ செட்டப் இல்லைன்னுவாங்க இந்த கேமில், கைரோ செட்டப்ன்றது ஐஃபோனில் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃபோன்லேயும் வந்துடுச்சு, ஓகேவா? அது வந்து என்னென்னா, இந்த சுடக்குள்ளே ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணும் கைரோ செட்டப்பு, நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் அதுக்கு. எப்படின்னா ஃபோனை நீங்கள் இது பண்ணுற டைரக்ஷனில் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்,
டெக்னாலஜி எதுவும் புதுசாக சொல்ல வேணும், நம்மளுக்கு அவ்வளோவா அது ஃபெமிலியர் கிடையாது. பி த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்கா மக்களே? ஐயோ 50 பேர், 50 பேர். நானா தனியாக குதிக்கிறேன் ஏண்டா? ரேண்டம் பிளேயர்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. என்னடா சறுக்குறான்? ஓகே இதெல்லாம் ஓகே, பட் கேமில் கொஞ்சம் பொருந்தாத விஷயம்னு ஒரு சில இதை சொல்லுவாங்க. இந்த பைக் எல்லாம் பார்த்தா நல்லாவே இல்லை, கார் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் கார் இருக்கா? அதுக்குள்ள ஒருத்தன் செத்துட்டான். ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வீடியோ பார்த்தானா? என்ன அந்த அளவு இதாக இல்லை. என்னடா இது? ஓ சைடில் காட்டுமா, அது கொஞ்சம் ஹேண்ட்லிங் இதாக இருக்கு மேடா. ஐயோ ஏ, மூணு துப்பாக்கியா? துப்பாக்கியில் எங்கடா செலக்ட் பண்ணுறது? ஓ மேலே இருக்கா துப்பாக்கி செலக்ட் பண்ணுறது? ஏய் என்னடா திடீர்னு ஓடுறான்வா? ஏதோ கொண்டாச்சு மக்கள். ஃபர்ஸ்ட் மர்டர் அத்தர, ஃபர்ஸ்ட் மர்டர் அது இதான். எப்படி அதை ஓபன் பண்ணிக்கிறேன்? அவன் பின்னால இருந்து சொல்றான். கொஞ்சம் கேம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஒரு வேளை என் ஃபோனுக்கு அப்படி இருக்கா? வேறு கிராஃபிக் செட்டிங்லாம் லோவில் வைக்கணுமா? இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இதை குட்டி ஓப்பன் பண்ண முடியாது. அதான் வச்சுக்கிட்டு லூட்டு என்னடா இது? ஹெல்த் எப்படி போடுறது? பொட்டி எப்படி லூட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் பாட்டுக்கு தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி எல்லாத்துலேயுமே அதே தான். ஓகேவா, நீங்கள் ஒன்றும் இதில் ஏதோ இது. இங்கே ஒருத்தன் உழுந்தான். என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஓட விட்டு பாட்டு தான் வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம். ஏய் எங்க இருந்தாட்டம் அடிக்கிறீங்க? ஓ ரீலோடுக்குள்ள அங்க தட்டணுமா? பாத்து தான் ஓடுறான். இந்த எப்படி ஓபன் பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. ஐயோ இது என்ன, இது கொடுமையிலும் கொடுமையாக இருக்கு. கேம் வந்து நல்லா எடுக்குது என் ஃபோனில், பட் ஆனால் நான் கொஞ்சம் பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா எடுக்குது, பட் ஒரு இது இல்லை. எப்படி சொல்ல, அது இல்லை அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்மூத் இன் த சென்ஸ் என் ஸ்பீடுனால ஸ்மூத்து சொல்ல. கேமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏ சோண்டா சோண்டா, அடங்க, போடா போடி போடி போடி, சாவ்ரடி. டிடிஎம் ரொம்ப ஃபேமஸ் போல இதில், நமக்கு ஒன்றும் தெரில அதை பற்றிலாம். சருக்குடா எதா பண்ணுடா, ஓடுறா. சத்தம் தெரியுது, தெரிதா? வயலன்ஸ் வன்முறையை தூண்டுறாங்கோ.
ஸ்ப்ரிண்ட் எதுவும் இல்லையா? ஸ்ப்ரிண்ட் போட்டு விட, பப்ஜிலாம் இருக்கும். ஐயோ ஒன்றுமே இல்லையே, ஹெல்த்து கில்த்து ஒன்றும். ஃபஸ்ட்டு மேட்சே ஜோனு வெளியே சாவு விட்டானுங்களே என்ன. ஐயோ ஓடாண்டி, வண்டி வேற இல்லையாடா இந்த கேம்ல. ஏன்டா கார்லாம் வேணும்டா, இல்லைன்னா நான் என்னடா ஒண்ணுவேன். ஏய் எல்லாம் டெட் பாடிஸ் கிடக்குது. இருநூறு இருக்கும் போல லைஃப். கத்தாரி கத்தாரி கத்திட்டே இருக்கா, உயிர் எடுக்கிறா. எனக்கு ஒன்றும் கிராஃபிக்ஸ் ஒன்றும் பப்ஜியோட ரொம்ப மட்டமாக இருக்கிற மாதிரிலாம் தெரில. கேம் ஒரு ஸ்மூத்னஸ் மட்டும் கம்மியாக இருக்கு. அது வந்து ஸ்பீடு ஸ்மூத்னஸ் சொல்ல, ஜென்ரலாக கேமோட ஸ்மூத்னஸ் அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஹெல்த் போடுமா? ஐயோ சீக்கிரம் போடுறி, சீக்கிரம் போடுறி. என்னடா எழுத்து ஏறுத, பொறுமையா ஏறுது, வேற ஒண்ணும் இல்லை. ஐயோ ஜோனு எதுன்னு தெரியலையேடா. மேப்பு மேப்பு, ஆ மேப்பு ஓகே. அடுத்த ஜோனு ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம சண்டே எடுக்கக்கூடாது ஓகேவா. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒன்றும் ரிஜிஸ்டர்லாம் பண்ணல, அப்படியே கெஸ்ட் அக்கௌண்ட்ல தான் உள்ள வரும். வேற ஒன்றும் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டுலாம் ஒன்றும் வரல. சீக்கிரம் ஓடு ஓடு, உனக்கு ஹெல்த் இல்லடி. அங்க ஒரு ஹெல்த் நம்மளுக்கு வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். அது ஹெல்த் தானே, அவனுக்கு பொட்டிய வேற எப்படி திறகுதுன்னு தெரியல மக்களே. துப்பாக்கி எடுத்து பின்னால வைக்கலாமா? எனக்கு கொஞ்சம் மொபைல் எமுலேட்டர்ல விளையாடி விளையாடி இது மொபைல்ல பண்றதா. என்னடா உடனே செத்துட்டான். பொட்டியில் போனால் சைடில் காட்டுது போல பொட்டி மொபைலில். ஓகே ஓகே செத்துட்டா, செத்துட்டா. ரெண்டு புல்லட்லேயே சாவிச்சிட்டா மக்களே. ஓ மை காட் செத்துட்டேன். ஓகே 26-50 ட்ரை அகைன் நெக்ஸ்ட் டைம். ஓகே மக்களே ஓகே. இவ பேர் நூலா, இவ்வளோ வச்சு தான் விளாண்டேன். நான் சரி 4 கில்லு 4 ஃபர்ஸ்ட் மேட்ச் கும்தா கும்தா. ஜோன் தான் என்னை சாவடிச்சுது, அவன் சாவடிக்கு. ஜோன்லேயே பாதி எழுத்து போயிடுச்சு. கேசிஜி 2020 வச்சுக்கிறேன் நான் பேர். ஓகே லெவல் 2 அன்லாக் கேரக்டரா? யார் ராமா? ஏய் என்ன விளாட்டா, அதுக்குள்ள கேரக்டர் எல்லாம் தரானுங்க. குக்கிக்கு கொடுத்துக்கிறேன். இல்லப்பா இல்லப்பா, காசு கேட்காதீங்கப்பா என்கிட்ட. நம்ம அதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம்ப்பா, காசு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஓகே ஓகேலே, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் பிளே. அப்படியே இன்ஸ்டால் பண்ணி அப்படியே உள்ள வரும், அப்படியே விளாடுறோம் ஓகேவா. கேரக்டர் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, எங்கடா சேஞ்சு சேஞ்சுக்கு போவோம். எதா காட்டுதா? ஆ ரெண்டு கேரக்டர் தரானுங்க. இவங்க வந்து நுல்லா, அப்புறம் ப்ரீமீஸ் ப்ரீமீஸ்னு ஒருத்தவர் இருக்காரு, அவர் இருக்கா காட்டுறாங்க. அவர் டிஷர்ட் நல்லா இருக்குது, ஃபுல் ஹேண்ட் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஓகேவா. நம்ம அப்படியே பிளாக் ஆகி பண்ணோம்ல. மா நிறமும் இந்த கலர் வச்சுட்டு கேட்டால் தமிழண்டா அப்படின்லாம் ஓகேவா. கொஞ்சம் உடம்பு வர முடியல, வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தது. நான் முடிஞ்ச அளவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
வாய்ஸ் உங்களுக்கு எதுவும் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, கெஸ்ட் அக்கௌண்ட் தான் இது, சும்மா அப்படி அதுலேயும் கெஸ்ட்னு காட்டும்ல, அதுக்குள்ளே வந்து தான் சும்மா எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு தான் வந்துக்கிறேன். கேம்லாம் இது பண்ணல. கிராஃபிக்ஸ் ஒன்றும் எனக்கு அவ்வளோ மட்டமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த ஒரு சில பேர்லாம் ரொம்ப மட்டக்கிறமா சொன்னானுங்க, கிராஃபிக்ஸ் மட்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னானுங்க. ஹலோ, எனக்கு இந்த எமௌண்ட்லாம் எப்பயுமே வாங்கணும்னு ஆசை. கால் ஆஃப் டியூட்டியில் உரிய அமௌண்ட் கூட நான் வாங்கவே இல்லை. காசா இதுன்ட்டு விட்டு பேட்டரி பாஸ் போட்டால் வாங்கலாம் கிடைக்கும், காசுன்றது கோசமே நான் எமௌண்ட்லாம் வாங்கலாம். ஏன்னா எனக்கு உண்மையிலுமே வாங்கணும்னு ஆசை இருந்தால் அது கன்னு ஸ்கின்னோ எதுவுமே கிடையாது, எமௌண்ட்டு தான். நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு சில பேரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால யூஸ் பண்ண மாட்டேன். கில் பண்ணிட்டு போட்டேன்னா இன்சல்ட் பண்ண. ஏ, இது என்ன காரு, என்னடா பண்ணுறீங்க, என்னடா ட்ரெய்லர் ஏதோ ஓடுது, யார்ராவா சங்கி மங்கி மாதிரி இருக்கிறான், அங்கே போடுறா, இதெல்லாம் என்னடா உள்ள காட்டுது. ஐயோ, இதை பற்றிலாம் யாரும் சொல்லி இன்டர்நெட்டில். ஓ, எலைட் பாஸு கோசம் இதுவா ட்ரெய்லரா, ஓகே 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 மக்களே, ஓகே மக்களே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது ஒன்றும் இல்லை, அலாரம் உயிர் எடுக்கிறதுக்கு. நேரம் கெட்ட நேரத்தில் வந்து அடித்து அடித்து கிளைம் பண்ணுவோமா? ஓகே, கிளைம் பண்ணுவோம். என்னடா கிளைம், எதாவது கிளைம் எதுவும் பண்ண முடியலையே, இது என்னடா அது, அது என்னடா பண்ணுறோம். ஓ, ஆர்மரிக்குள்ளே போய் தான் கண்ணுலாம் பார்க்கணுமா? ஓகே ஓகே, நம்ம இப்போ ஏதோ ஒரு கண்ணுக்கு ஸ்கின்னு ஓப்பன் பண்ணல. ஏ, இங்கே வர, இந்த கண்ணுக்கு நான் பப்ஜிலேயே ஸ்கின் வச்சுருந்தேன்டா, பப்ஜியில் இது இருந்ததுடா, இது பேர் வந்து ஏதோ ஒன்றுடா. ஐயோ, ஷேடோ ப்ரஷ்ஷா, டேய் பப்ஜியில் அந்த கண்ணு பேர் ஏதோ ஒன்றுப்பா. இதோ இந்த கன் தான், இதெல்லாம் வச்சுருந்தோன்னா நல்ல பவராக இதுக்கு ஒரு எஃபெக்ட், ஹிட் எஃபெக்ட்லாம் அந்த ஸ்கின்னுக்கு நல்ல எஃபெக்டாக, அதுதான் இந்த கன்று. இந்த கேமை பற்றி வைக்கிற மெயின் கிரிட்டிசிசமே அதான். ஏன்னா ஒரு அன்ஃபேர் பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்குது, காசு இருந்தவங்க ஜெயிக்கலான்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்குது அப்படின்றாங்க. நமக்கு அந்த அளவு கேம்குள்ளே நம்ம போய் டீட்டெயிலாக இன்வால்வ் ஆகலை, ஸோ நமக்கு அது நாலேஜ் கம்மி தான். ஸ்கின்னு கட்டாயன்ற மாதிரி ஆகிட்டாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. இது கண்ணுக்கு, கண்ணுக்கு கன்னு ஸ்கின் இருந்தால் அந்த ஸ்கின்னுக்கு பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அந்த ஸ்கின்னை நீ டைமண்டை கொடுத்து வாங்கணும், அவனை சம்பாதிக்கிறதுக்கு அவன் வேலை பார்க்குறான். ஓகேவா, இதெல்லாம் நம்ம எதுவும். சூப்பர் ஹீரோ கேரக்டர் தோ இதுதான் போல, இவர் வந்து ரொனால்டோவில் அந்த கேரக்டர் வச்சு ஒரு இது. அடுத்து அலோக்குன்னு ஒரு சிங்கர் ஒருத்தர் ஃபேமஸ்ஸு, அலோக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குமாமே, அவர் வந்து பிரேசில் ஏதோ ஒரு இடத்தோட சிங்கர் போல. ஆமாம், அது மாதிரி ஃபேமஸான சிங்கர் அவர், அவரை வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டாங்களாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷன் வச்சு ஒரு கேரக்டர் வரதான் சொல்கிறாங்க, ஜெய்னு, ஜெய்யா, ஜெய்யே ஐ ஐ திங்க், அதை வச்சு ஒரு கேரக்டர் வந்துடுச்சா வரணுமான்னு தெரில, பட் வந்துடுச்சுன்றவங்க சொல்கிறாங்க. ஓ, இதில் என்ன லாகின் பண்ண வரத்தேன், நான் தான் லாகின் ஒன்றுமே பண்ணலையே. டம்மி பாபா மாதிரி விளாண்டு இருக்கு. ஓ, இஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குதா, அப்படியே ஃபாலோ அவர் யூடியூபா? ஓகே ஓகே, ஃபாலோ அவர் ஃபேஸ்புக், ஃபாலோ அவர் இன்ஸ்டாகிராம், ஓ எல்லாமே வச்சுக்கிறானுங்கடா. இவனுக்கு இங்கேயே லிங்க் கொடுத்து கேம் இல்லையே, நிறையா விட்டு போயிட்டு நஷ்டம் இவனுங்களுக்கு தானே. ஓகே ஓகே, இந்த ஃபுல்லாக கேமை பற்றிலாம் நமக்கு தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியணும். இந்த கேஷ் கொடுக்கணுன்ற கான்செப்ட் தான் நம்மளை கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிது, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, ரெசல்யூஷன்லாம் நார்மலில் வச்சு, கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் வச்சு விளையாடிக்கிறேன், அதான் அவ்வளோ இதாக தெரிஞ்சுக்குது. ஸ்டாண்டர்டில் வச்சுக்குமா? அல்ட்ராவில் வச்சுட்டு கிளாசிக்கு ஃப்ரேம் ரேட்டு நார்மலில் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் ஆகி வச்சுருப்பா. ஐயோ, வடம் ஏதோ லேக் ஆகுன்றோம். நம்ம ஃபோன் வந்து சூப்பர் டூப்பர் ஃபோன்லாம் கிடையாதுப்பா,
கொஞ்சம் பேசிக்கான ஃபோனு. ரெட்மி நோட் ஃபைவ் வந்த புதுசில் நல்லா 4-5 இயர்ஸ் ஆகுது, அதோட வயசு அது காட்டும் தானே. பட் கால் ஆஃப் டியூட்டிலாம் நல்லாவே விளாடுந்தோம் இதில். என்னடா கண்டு இது எதோ தோணுது எனக்கு ரொம்ப தெரியல மக்களே, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப தெரியல தான். பட் நான் பார்க்கறதெல்லாம் புதுசாக இருக்கிறத அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன சைக்கோ கொலகாரம் மாதிரி இருக்கா, பைத்தியகார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்தோடா. ஐயோ எனக்கு இந்த கேரக்டரே பிடிக்கலடா, சைக்கோ கொலகாரா. அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவன் எனக்கு வேணாம். நியூஸ் நியூஸ்னா டிஆர் சர்வைவர்ஸ் ப்ளீஸ் டேக் 10 மினிட்ஸ் ஆஃப் டைம் டு ஷேர் ஃபீட்பேக் அண்ட் ஒப்பீனியன் வித் அஸ். வி வுட் லைக் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் யூ இன் கேம் லைவ் ஸ்ட்ரீம் ப்ரெஃபரன்சஸ் த்ரூ ஆன் ரிவியல் ஸ்ட்ரீம் இன் 0v26 வெர்ஷன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நம்ம ஒப்பீனியன் வேணுமா மக்களே? சரி ஓகே, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்த்துருப்பீங்க, போன ஃபஸ்ட்டு மேட்ச் பாட்டு மேட்சாக தான் இருக்கும், அதுலேயும் அடி வாங்கிட்டான், இவனுக்கு என்னடா தெரியும், ஃப்ரீ ஃபயர் மானத்தை கெடுக்க வந்தவனே அப்படிலாம் கமெண்டில் கேட்க வேணாம். நம்ம ஏதோ ட்ரை பண்ணி வாங்கணும்னு வச்சு ட்ரை பண்ணேன், ஓகேவா. அந்த காசு விஷயம் ஐ ஸ்டில் ஸ்ட்ரகிள், ஓகேவா. அது ஏதோ ஸ்கின்னுக்கு தான் பவருன்றது கான்செப்டே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. மேபி புது கான்செப்டு, நம்ம தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா இல்லை எப்படி இருக்கும்னு தெரில. ஓகே மக்களே, சி யூ ஆல் டுமாரோ. நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பாய் பாய்.